வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஏலக்காய். ஏலக்காயின் தரம் வந்து மூணு வகைகளில் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று வந்து அந்த காயினுடைய சுற்றளவு எம்எம், நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஸ்கேலில், அந்த ஸ்கேலில் இருக்கிற ஒரு மில்லிமீட்டர் ரெண்டு மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எட்டு மில்லிமீட்டர், ஏழரை மில்லிமீட்டர், ஏழு மில்லிமீட்டர், ஆறரை மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரகரகமாக காய் பிரிக்கிறது, தரம் பிரிக்கிறது. இது ஒரு வகை. இது போக வந்து கலர் வந்து ஒரு பக்கம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காயினுடைய குருணை சைஸும் பார்ப்பாங்க. இது வந்து எயிட்டு எயிட்டு ஃப்ரூட்டு, எயிட் எம்எம்லேயே வந்து இது வந்து ஃப்ரூட்டு மஞ்சள் கலரில் இருக்கும். இதுலேயே வந்து பச்சை கலராக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து எயிட் எம்எம் சொல்லுவாங்க. எட்டு போல்டுன்றது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் காய். இதுக்கு அடுத்துக்கிறது வந்து ஏழரை, ஏழரை சைஸ் எப்படி பண்ணுவாங்க. இதுக்கடுத்து வந்து ஏழு காய் இந்த சைஸு. இது வந்து ஆறரை, இது வந்து ஆறு சைஸு. இது வந்து அஞ்சரை, இது வந்து அஞ்சரை அஞ்சரை மானு இந்த சைஸ் இதில் இருக்கிறது. அதாவது மொத்தமாக வந்து அரை எம்எம் வித்தியாசத்தில் வந்து எல்லா காயும் வந்து கிரேடு பிரிப்பாங்க. அப்படி கிரேடு பிரிக்கிறதுனே இப்போ வந்து காயை வந்து தனித்தனியாக பிரித்து காட்டிருக்கேன். அதாவது காயினுடைய நீட்டத்தை வந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க, காயினுடைய சுற்றுலம் மட்டும்தான் கவனிப்பாங்க. அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த சைடில் மூணு காய் வச்சுக்கிறது வந்து பானு. பானுன்றது என்னதுன்னா ஒரு அஞ்சு எம்எம் அஞ்சரை எம்எம் அந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக வந்து பானுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரகரகமாக வந்து பிரிக்கிறது இந்த எயிட் ப்ளஸ்ன்னு சொல்கிறது வந்து ரேட்டு வந்து ரொம்ப கூடுதலாக போகும், ஹையஸ்ட் ரேட்டில் போகும். ஆவரேஜ் ப்ரைஸ்னு சொல்கிறது வந்து ஒரு ஆறு டு ஆறரை எம்எம் இருக்கிற காய் வந்து ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து விலையில் நிர்ணயம் பண்ணுறது. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ரேட்டு வந்து குறையும். ஆறரைக்கு மேலே இருக்கு. இது வந்து இப்போ காட்டுறது வந்து எங்கள் கையில் இருக்கிற ஜல்டையை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் வீடியோவில் காட்டுறதுக்காண்டி. இந்த ஜல்டை வந்து ஏழு புள்ளி ஐந்து எம்எம் ஜல்டை பாருங்கள். எல்லா காயும் வச்சுருக்கேன், எல்லா காயும் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஏழு புள்ளி அஞ்சு ஜல்டனா அதாவது ஏழு புள்ளி அஞ்சு காய் வந்து அந்த ஜல்டைக்குள்ளே வந்து கையில் வந்து லேசாக ஒரு அழுது அழுத்தினோம்னா அது உள்ளே போகணும். அதுதான் வரிசையாக பாருங்கள். எல்லா காயும் வந்து வச்சுருக்கேன். மற்ற காய் எல்லாம் வந்து அந்த ஏழரைக்கு கீழே இருக்க காய் பூரா வந்து உள்ளே கீழே இறங்கிருச்சு பாருங்கள். எல்லா காயும் பூரா போயிடுச்சு. அந்த ஏழரை எட்டு எட்டு பருவட்டு அந்த மூணு காய் மட்டும் நின்றுருக்கும் பாருங்கள். ஏழரை காய் வந்து லேசாக தட்டுற உடனே வந்து உள்ளே அமுக்கினா உள்ளே போயிடும். அந்த எட்டுன்னு சொல்கிற காய் வந்து அந்த ஏழரை சல்லடையில் வந்து அமுக்கினா கொஞ்சம் டைட்டாக போகும். இந்த இந்த இப்போ அமுக்கினது ஏழரை, மொதல் அமுக்கினது எட்டு. இது வந்து எட்டு போல்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த காய். இந்த எட்டு போல்ட் காய் வந்து பாருங்கள் உள்ளே போகவே போகாது. ஏன்னா அதனுடைய எம்எம் வந்து எட்டுக்கு மேலே இருக்கிறதுனால அந்த ஏழரை சைஸ் எம்எம்குள்ளே வந்து ஜல்டையில் வந்து விழுகாது. இதை பிரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஜல்டையாக வந்து நம்பர் வச்சுருப்பாங்க, ஆறு ஆறரை ஏழு ஏழுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஜல்டையாக வச்சுருப்பாங்க. இதில் தான் மொத்தமாக காயை போட்டு கீழே போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் கீழே விழுந்த காயை பூரா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த எட்டு பருவட்டு சொல்கிறது ஏழரை ஜல்லடியிலே விழுகலை, எட்டு பருவட்டு காய் வந்து உள்ளே விழுந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் மிஷின்லேயும் கிரேடு பிரிப்பாங்க, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் காத்துட்டீங்க. ஓகே, பாய்.